அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த வீடியோவில் ப்ளஸ் ஒன் கெமிஸ்ட்ரி பாடம் எண் 7 வெப்ப இயக்கவியல் பாடத்திலிருந்து சில முக்கிய கலைச்சேர்க்கலுக்குரிய விளக்கத்தை இந்த வீடியோவில் நான் பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது அமைப்பு என்றால் என்ன. ஆய்விற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய அண்டத்தின் ஒரு சிறிய பகுதியானது அமைப்பு எனப்படும். உதாரணமாக ஒரு கிரிக்கெட் பிளே கிரவுண்ட் எடுத்துக்கோங்க, அது அமைப்பிற்கான எடுத்துக்காட்டு. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது சூழல். அண்டத்தில் உள்ள அமைப்பின் பகுதியாக இல்லாத அனைத்தும் சூழல் எனப்படும். அந்த கிரிக்கெட் பிளே கிரவுண்டு தவிர மீதி இருக்கக்கூடிய அத்தனையும் சேர்த்தே சூழல்னு சொல்கிறோம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது எல்லை. அமைப்பை சூழலிலிருந்து பிரிக்கும் எதுவும் எல்லை என அழைக்கப்படுகிறது. அமைப்பையும் சூழலையும் பிரிக்கக்கூடியது எல்லை எனப்படும். உதாரணமாக அந்த கிரிக்கெட் பிளே கிரவுண்டையும் மீதி இருக்கக்கூடிய அத்தனையும் பிரிக்கக்கூடிய ஒரு கற்பனையான பகுதி என்பது எல்லை எனப்படும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது அமைப்பின் வகைகள். எல்லையின் இயல்பை பொறுத்து அமைப்பானது மூன்று வகைப்படும். அவைகள் முறையே தனித்த அமைப்பு, இரண்டாவது வகை என்பது மூடி அமைப்பு, மூன்றாவது வகை என்பது திறந்த அமைப்பு. தனித்த அமைப்பிற்கான ஒரு எடுத்துக்காட்டு டீ ஃப்ளாஸ்க்கு. மூடி அமைப்பிற்கான எடுத்துக்காட்டு சுடுநீரை கொண்டுள்ள ஒரு மூடிய வாட்டர் பாட்டில். திறந்த அமைப்பிற்கான ஒரு எடுத்துக்காட்டு சுடுநீரை கொண்டுள்ள திறந்த வாட்டர் பாட்டில் என்பது திறந்த அமைப்பிற்கான எடுத்துக்காட்டு. எல்லையின் இயல்பை பொறுத்த அமைப்பானது மூன்று வகைப்படும். தனித்த அமைப்பு, மூடி அமைப்பு, திறந்த அமைப்பு என அமைப்பானது மூன்று வகைப்படும். நாம் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது தனித்த அமைப்பு என்றால் என்ன. ஒரு அமைப்பானது அதன் சூழலுடன் பொருண்மை மற்றும் ஆற்றலை பரிமாற்றம் செய்ய முடியாத நிலையிலிருந்தால் அதற்கு தனித்த அமைப்பு எனப்படும். இங்கு எல்லையானது மூடப்பட்டுள்ளது, மேலும் காப்பிடப்பட்டுள்ளது. தனித்த அமைப்பிற்கான எடுத்துக்காட்டு வெப்பம் கடத்தக்குடுவை. உதாரணமாக ஒரு டீ ஃப்ளாஸ்க் எடுத்துக்கோங்க, அதில் சுடு தண்ணி எடுத்து ஃபுல்லாக ஊற்றி வச்சுட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்ம எந்த அளவுக்கு சுடு தண்ணி எடுத்துக்கிட்டோமோ அதே அளவு இருக்கும், எந்த அளவுக்கு சூடாக எடுத்துக்கிட்டோமோ அதே அளவு இருக்கும். அதாவது அமைப்பிற்கும் சுற்றுப்புறத்துக்கூடிய வெப்பாற்றலும் பரிமாற்றம் அடையாது, அளவும் பரிமாற்றம் அடையாது. இவ்வாறு இருக்கக்கூடிய அமைப்பானது தனித்த அமைப்பு எனப்படும். எனவே டீ ஃப்ளாஸ்க் என்பது தனித்த அமைப்பிற்கான எடுத்துக்காட்டு. நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது மூடி அமைப்பு. ஒரு அமைப்பானது அதன் சூழலுடன் பொருண்மையை மட்டும் பரிமாற்றம் செய்ய முடியாத நிலையில், ஆனால் பரிமாற்றம் செய்ய முடியும் நிலையிலும் இருந்தால் அதற்கு மூடி அமைப்பு எனப்படும். இதற்கு உதாரணம் வெந்நீரை கொண்டுள்ள ஒரு மூடிய குடுவை. மூடி அமைப்பிற்கான எடுத்துக்காட்டு வெந்நீரை கொண்டுள்ள மூடிய குடுவை. உதாரணமாக ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டு அது ஃபுல்லாக சுடு தண்ணி எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். சுடு தண்ணிங்கிறது இப்போ ஜில்லுன்னு இருக்கும், அதாவது வெப்பமாற்றல் பரிமாற்றப்பட்டிருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அதே அளவு இருக்கும். அதாவது அமைப்பிற்கும் சூழலுக்கும் இடையே வெப்பம் மட்டும் பரிமாற்றம் அடையும், அளவு பரிமாற்றம் அடையாது. இவ்வாறு இருக்கக்கூடிய அமைப்பானது மூடிய அமைப்பு எனப்படும். அடுத்து திறந்த அமைப்பு. அமைப்பிற்கும் சூழலுக்கும் இடையே பொருண்மை மற்றும் ஆற்றல் இரண்டும் பரிமாற்றம் அடையும் வகையில் இருந்தால் அதற்கு திறந்த அமைப்பு எனப்படும். திறந்த அமைப்பிற்கு உதாரணமாக ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க, சுடு தண்ணி ஃபுல்லாக ஊற்றி வச்சுருங்க. ஊற்றி வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு பாருங்கள். சுடு தண்ணிங்கிறது ஜில்லுன்னு ஆயிருக்கும், அதாவது வெப்ப ஆற்றல் பரிமாற்றம் அடைந்திருக்கும். சுடு தண்ணிங்கிறது ஆவி ஆகிறதுனால அதோட அளவும் குறைஞ்சிருக்கும். அமைப்பிற்கும் சூழலுக்கும் இடையே ஆற்றலும் பரிமாற்றம் அடையும், அளவும் பரிமாற்றம் அடையும். இவ்வாறு இருக்கக்கூடிய அமைப்பானது திறந்த அமைப்பு எனப்படும். நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது அமைப்பின் பண்புகள். அமைப்பின் சில பண்புகள் நிறை அல்லது அளவினை பொறுத்து அமைகின்றன, ஆனால் சில பண்புகள் நிறை அல்லது அளவினை பொறுத்து அமைவதில்லை. இதன் அடிப்படையில் அமைப்பின் பண்புகள் இரண்டு வகைப்படும், பொருண்மை சார் பண்புகள் மற்றும் பொருண்மை சாரா பண்புகள். பொருண்மை சார் பண்புகள் என்பது அளவினை பொறுத்து அமையக்கூடிய பண்புகள், பொருண்மை சார் பண்புகள் எனப்படும். ஒரு பண்பானது அமைப்பின் நிறை அல்லது அளவினை பொறுத்தமைந்தால் அதனை பொருண்மை சார் பண்புகள் என அழைக்கப்படுகிறது. பொருண்மை சார் பண்புகளுக்கான எடுத்துக்காட்டு கனளவு, நிறை, மோல், ஆற்றல், என்தால்பி, என்ட்ரோபி, கட்டிலாற்றல், வெப்ப ஏற்பு திறன் ஆகியவை பொருண்மை சார் பண்புகள் ஆகும். நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது பொருண்மை சாரா பண்புகள். ஒரு பண்பானது அமைப்பின் நிறை அல்லது அளவினை பொறுத்து அமையாதிருந்தால் அந்த பண்பானது பொருண்மை சாரா பண்புகள் எனப்படும். பொருண்மை சாரா பண்புகளுக்கான எடுத்துக்காட்டு அடர்த்தி, மோலார் நிறை, மோலாரிட்டி, மோல் பின்னம் ஆகியவை பொருண்மை சாரா பண்புகளுக்கான எடுத்துக்காட்டு. உதாரணமாக ஒரு லிட்டர் தண்ணி எடுத்து கொதிக்க வைங்க, அது 100 டிகிரி செல்சியஸில் கொதிக்கும். அதே 1000 லிட்டர் எடுத்து கொதிக்க வைங்க, அதுவும் 100 டிகிரி செல்சியஸில் கொதிக்கும். 10,000 லிட்டர் எடுத்து கொதிக்க வைங்க, அதுவும் 100 டிகிரி செல்சியஸில் கொதிக்கும். எனவே கொதிநிலை என்பது பொருண்மை சாரா பண்புகள், அதாவது அளவினை பொறுத்து அமையாத பண்புகள் பொருண்மை சாரா பண்புகள் எனப்படும். நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது வெப்ப இயக்கவியல் செயல்முறைகள். அமைப்பில் ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய செயல்முறையானது வெப்ப இயக்கவியல் செயல்முறை எனப்படும். வெப்ப இயக்கவியல் செயல்முறைக்கான எடுத்துக்காட்டு வெப்பப்படுத்துதல், குளிர்வித்தல், உருகுதல்,
விரிவடைய செய்தல், சுருங்க செய்தல் ஆகியவை வெப்ப இயக்கவியல் செயல்முறைக்கான எடுத்துக்காட்டுகளாகும். வெப்ப இயக்கவியல் செயல்முறைகள் முறைய மீள் செயல்முறை, இரண்டாவது மீளா செயல்முறை, மூன்றாவது வெப்பம் மாறா செயல்முறை, நான்காவது வெப்பநிலை மாறா செயல்முறை, அடுத்தது அழுத்தம் மாறா செயல்முறை, அடுத்தது கனளவு மாறா செயல்முறை ஆகியவை வெப்ப இயக்கவியல் செயல்முறைகளுக்கான எடுத்துக்காட்டுகள் ஆகும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மீள் செயல்முறை மற்றும் மீளா செயல்முறை இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். மீள் செயல்முறை அமைப்பு மற்றும் சூழல் அவற்றின் ஆரம்ப நிலையிலிருந்து இறுதி நிலைக்கு மீளும் ஒரு செயல்முறையானது மீள் செயல்முறை எனப்படும். அமைப்பு மற்றும் சூழல் அவற்றின் இறுதி நிலையிலிருந்து ஆரம்ப நிலைக்கு மீளும் ஒரு செயல்முறையானது மீள் செயல்முறை எனப்படும். உதாரணமாக பனிக்கட்டி நீராக மாறுகிறது, நீர் மீண்டும் பனிக்கட்டியாக மாறுகிறது. இந்த செயல்முறை என்பது மீள் செயல்முறைக்கான எடுத்துக்காட்டுகள் ஆகும். நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது மீளா செயல்முறை. அமைப்பு மற்றும் சூழல் அவற்றின் இறுதி நிலையிலிருந்து ஆரம்ப நிலைக்கு மீளாத ஒரு செயல்முறையானது மீளா செயல்முறை எனப்படும். உதாரணமாக சிறிய செடி என்பது பெரிய மரமாக மாறுது, இது ஒரு மீளா செயல்முறை. மீள் செயல்முறையில் மாற்றம் நுண்ணிய அளவிலும் மெதுவாகவும் நிகழப்படுதல் வேண்டும். மீளா செயல்முறை இயற்கையில் நிகழக்கூடிய அனைத்து செயல்முறைகளும் மீளா செயல்முறைகள் ஆகும். மீள் செயல்முறை அமைப்பு மற்றும் சூழல் இரண்டும் சமநிலையில் இருக்க வேண்டும். ஆனால் மீளா செயல்முறையில் அமைப்பு மற்றும் சூழல் இரண்டும் சமநிலையில் இருக்க வேண்டிய அவசியமில்லை. நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது வெப்பம் மாறா செயல்முறை. ஒரு செயல்முறையின் போது அமைப்பு மற்றும் சூழல் இடையே எவ்வித வெப்ப பரிமாற்றமும் நிகழாதிருப்பின் அத்தகைய செயல்முறையானது வெப்பம் மாறா செயல்முறை எனப்படும். வெப்பம் மாறா செயல்முறையில் Q=0. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வெப்பநிலை மாறா செயல்முறை. ஒரு செயல்முறையில் அமைப்பானது ஆரம்ப நிலையிலிருந்து இறுதி நிலைக்கு மாற்றம் அடையும் போது அதன் வெப்பநிலை மாறாமல் மாறிலியாக இருந்தால் அத்தகைய செயல்முறையானது வெப்பநிலை மாறா செயல்முறை எனப்படும். வெப்பநிலை மாறா செயல்முறைக்கு DT=0. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது அழுத்தம் மாறா செயல்முறை. ஒரு செயல்முறையில் அமைப்பானது ஆரம்ப நிலையிலிருந்து இறுதி நிலைக்கு மாற்றம் அடையும் போது அதன் அழுத்தம் மாறாமல் மாறிலியாக இருந்தால் அத்தகைய செயல்முறையானது அழுத்தம் மாறா செயல்முறை எனப்படும். அழுத்தம் மாறா செயல்முறைக்கு DP=0. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது கனளவு மாறா செயல்முறை. அமைப்பானது ஆரம்ப நிலையிலிருந்து இறுதி நிலைக்கு மாற்றம் அடையும் போது கனளவு மாறாமல் மாறிலியாக இருந்தால் அத்தகைய செயல்முறையானது கனளவு மாறா செயல்முறை எனப்படும். கனளவு மாறா செயல்முறைக்கு DV=0. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது சுற்று செயல்முறை. ஒரு அமைப்பானது தொடர்ச்சியான பல்வேறு மாற்றங்களுக்கு உட்பட்ட பின்னர் அதன் உண்மையான ஆரம்ப நிலைக்கு மீள திரும்பும் போது ஒரு சுற்று நிறைவடைந்ததாக கருதப்படும். இந்த செயல்முறையானது சுற்று செயல்முறை எனப்படும். சுற்று செயல்முறைக்கு DE=0, DH=0, DP=0, DV=0, DT=0 இருக்கும். இந்த நிபந்தனைகளை நிறைவு செய்யக்கூடிய செயல்முறை மட்டுமே சுற்று செயல்முறையாக இருக்கும். அதாவது நம்ம வீட்டிலேருந்து கிளம்புறோம், நிறைய ஊருக்கு போகிறோம், போயிட்டு மறுபடியும் நம்ம வீட்டுக்கே வந்து சேர்ந்துறோம், இது ஒரு சுற்று செயல்முறை. நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது நிலைச்சார்புகள் என்றால் என்ன. நிலைச்சார்பு என்பது அமைப்பின் ஒரு வெப்ப இயக்கவியல் பண்பாகும். இது அமைப்பின் கொடுக்கப்பட்ட நிலைக்கு ஒரு குறிப்பிட்ட மதிப்பை பெற்றிருக்கும். ஆனால் இந்த குறிப்பிட்ட நிலையை அடைய பின்பற்றப்பட்ட வழியினை பொறுத்து அமைவதில்லை. இவ்வாறு இருக்கக்கூடிய பண்புகள் நிலைச்சார்புகள் எனப்படும். நிலைச்சார்புகளுக்கான எடுத்துக்காட்டு PVTUHG. ஜி என்பது கட்டிலாற்றல், ஹச் என்பது என்தால்பி, யூ என்பது அகாற்றல், டி என்பது வெப்பநிலை, வி என்பது கனஅளவு, பி என்பது அழுத்தத்தை குறிக்கிறது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வழிச்சார்புகள் என்றால் என்ன. வழிச்சார்பு என்பது அமைப்பின் ஒரு வெப்ப இயக்கவியல் பண்பு. அமைப்பானது ஆரம்ப நிலையிலிருந்து இறுதி நிலைக்கு மாற்றம் அடையும் வழியினை பொறுத்தமையக்கூடிய பண்புகளானது வழிச்சார்புகள் என அழைக்கப்படுகிறது. வழிச்சார்புகளுக்கான எடுத்துக்காட்டு வெப்பம் மற்றும் வேலை ஆகியவை வழிச்சார்புகளுக்கான எடுத்துக்காட்டுகள். நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது அக ஆற்றல் என்றால் என்ன. ஒரு அமைப்பில் நிறைய உட்கூறுகள் இருக்கும், அவற்றோட ஆற்றல்களின் கூடுதலானது அக ஆற்றல் என அழைக்கப்படுகிறது. அமைப்பின் அக ஆற்றல் என்பது அமைப்பில் உள்ள அனைத்து உட்கூறுகளான அணுக்கள், அயனிகள் மற்றும் மூலக்கூறுகள் ஆகியவை பெற்றிருக்கக்கூடிய ஆற்றல்களின் கூடுதல் மதிப்பு என்பது அக ஆற்றல் எனப்படும். அமைப்பில் உள்ள மொத்த மூலக்கூறுகளின் ஆற்றலானது அக ஆற்றல் எனப்படும். அதாவது UUT+UV+UR+UB+UE+UI. U என்பது அக ஆற்றலை குறிக்கிறது. அக ஆற்றல் மாற்றம் டெல்டா UE=UF-UI. UI என்பது ஆரம்ப நிலையின் அக ஆற்றலை குறிக்கிறது. UF என்பது இறுதி நிலையின் அக ஆற்றலை குறிக்கிறது. இவை இரண்டிற்கும் இடைப்பட்ட வேறுபாடு அக ஆற்றல் மாற்றம் டெல்டா UE=UF-UI ஆகும். நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது அக ஆற்றலின் முக்கியத்துவம். அக ஆற்றல் மதிப்பானது அதன் இயற்பியல் வடிவமைப்புகளை வேறுபடுத்தி அறிய உதவுகிறது. உதாரணமாக கிராஃபைட் மற்றும் வைரம் ஆகியவை இரண்டும்
வெவ்வேறு அகாற்றல் மதிப்புகளை கொண்டுள்ளது. எனவே இயற்பியல் வடிவமைப்புகளை வேறுபடுத்தி அறிய அகாற்றல் மதிப்பானது பயன்படுகிறது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது அகாற்றலின் சிறப்பியல்புகள். அகாற்றல் என்பது ஒரு பொருண்மை சார் பண்பு, அதாவது அளவினை பொறுத்து அமையக்கூடிய பண்பு. மேலும் அகாற்றல் என்பது நிலைச்சார்பு, அதாவது நிலை மாறிலிகளை மட்டுமே பொறுத்தமைகிறது. அகாற்றல் மாற்றத்தினை பின்வரும் சமன்பாட்டில் தரலாம். டெல்டா யு ஈக்குவல் டு யூஎஃப் மைனஸ் யூஐ. யூஎஃப் என்பது இறுதி நிலையின் அகாற்றல், யூஐ என்பது ஆரம்ப நிலையில் அகாற்றல். ஒரு சுற்று செயல்முறைக்கு அகாற்றல் மாற்றம் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். ஒரு செயல்முறையின் போது ஆரம்ப நிலையின் அகாற்றல் யூஐ மதிப்பு அதிகமாக இருந்தால் டெல்டா யூ அகாற்றல் மாற்றம் ஈக்குவல் டு மைனஸ் வேல்யூவாக இருக்கும். இதேபோல் ஒரு செயல்முறையில் இறுதிநிலை அகாற்றல் மாற்றம் இறுதிநிலை அகாற்றல் அதிகமாக இருந்தால் அகாற்றல் மாற்றம் டெல்டா யூ மதிப்பு என்பது ப்ளஸ் வேல்யூவாக இருக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வெப்பம் என்றால் என்ன. வெப்பம் என்பது ஒரு அமைப்பினை சூழலிலிருந்து பிரிக்கும் எல்லை வழியே கடத்தப்படும் ஆற்றல் என வரையறுக்கப்படுகிறது. வெப்பம் என்பது அமைப்பினை சூழலிலிருந்து பிரிக்கும் எல்லை வழியே கடத்தப்படக்கூடிய ஆற்றலானது வெப்பம் எனப்படும். வெப்பம் என்பது வழிச்சார்பு ஆகும், வழியினை பொறுத்து அமையக்கூடிய சார்புகளாகும். வெப்பத்தின் எஸ்ஐ அலகு ஜூல் ஆகும். பொதுவாக வெப்பமானது கலோரிகளில் அளவிடப்படுகிறது. கலோரி என்பது வெப்பநிலையானது 15 டிகிரி செல்சியஸுக்கு அருகாமையில் உள்ள போது 1 கிராம் நீரின் வெப்பநிலை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படக்கூடிய வெப்பத்தின் அளவானது கலோரி எனப்படும். வெப்பநிலையானது 15 டிகிரி செல்சியஸுக்கு அருகாமையில் உள்ள போது 1 கிராம் நீரின் வெப்பநிலை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படக்கூடிய வெப்பத்தின் அளவு கலோரி எனப்படும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வேலை. விசை மற்றும் இடப்பெயர்ச்சியின் பெருக்கு தொகையானது வேலை என வரையறுக்கப்படுகிறது. அதாவது டபிள்யூ ஈக்குவல் டு எஃப் டாட் எக்ஸ். எஃப் என்பது விசை, எக்ஸ் என்பது இடப்பெயர்ச்சி. இரண்டையும் பெருக்கு தொகை என்பது வேலை என அழைக்கப்படுகிறது. அமைப்பினால் தனது அகாற்றலின் ஒரு பகுதியானது பயன்படுத்தப்பட்டு வேலை செய்யப்படுகிறது. எனவே இதனை குறிப்பதற்காக எதிர்குறி பயன்படுத்தப்படுகிறது. அதாவது வேலை செய்யும் போது ஆற்றல் குறைகிறது என்பதை குறிப்பதற்காக இந்த சமன்பாட்டில் மைனஸ் ஆனது குறிப்பிடப்படுகிறது. வேலை என்பது ஒரு வழிச்சார்பாகும், அமைப்பின் எல்லையில் மட்டுமே வெளிப்படுகிறது. வேலை என்பது அமைப்பின் எல்லையில் மட்டுமே வெளிப்படுகிறது. ஒரு நியூட்டன் விசையினால் 1 மீட்டர் இடப்பெயர்ச்சி நிகழ்த்தப்படும் போது அவ்விசையினால் செய்யப்படும் வேலையின் அளவு ஜூல் எனப்படும். ஜூல் என்றால் என்ன. ஒரு நியூட்டன் விசையினால் 1 மீட்டர் இடப்பெயர்ச்சி நிகழ்த்தப்படும் போது அவ்விசையினால் செய்யப்படும் வேலையானது வேலையின் அளவானது ஜூல் எனப்படும். ஜூல் ஈக்குவல் டு நியூட்டன் மீட்டர். வேலையின் அளவு அதிகமாக இருப்பின் கிலோஜூல் என்ற அலகு பயன்படுத்தப்படுகிறது. 1 கிலோஜூல் ஈக்குவல் டு 1000 ஜூலுக்கு சமமாக இருக்கும். வேலையின் அலகு என்பது ஜூல் என்ற அலகு பயன்படுத்தப்படுகிறது. நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது வெப்பத்தின் குறியீட்டு நடைமுறை. சூழலிலிருந்து அமைப்பினுள்ளே வெப்பம் பாய்ந்தால் அமைப்பின் ஆற்றல் அதிகமாகிறது. எனவே வெப்பம் நேர்குறியீடாக, அதாவது ப்ளஸ் கியூ என எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இதேபோல் அமைப்பிலிருந்து வெளியே வெப்பம் பாய்ந்தால் அமைப்பின் ஆற்றல் குறைகிறது. எனவே வெப்பமானது எதிர்குறியீடாக மைனஸ் கியூ என எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அமைப்பின் உள்ளே வெள்ளம் ப்ளஸ் கியூ, அமைப்பிலிருந்து வெளியே வெப்பம் பாய்ந்தால் மைனஸ் கியூ. வேலையின் குறியீட்டு நடைமுறை. அமைப்பினால் ஒரு வேலை செய்யப்படும் போது அமைப்பின் ஆற்றல் குறைகிறது. எனவே வேலை எதிர்குறியீடாக, அதாவது மைனஸ் டபிள்யூ என எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஆனால் அமைப்பின் மீது வேலை செய்யப்படும் போது அமைப்பின் ஆற்றல் அதிகமாகிறது. எனவே வேலை நேர்குறியீடாக ப்ளஸ் டபிள்யூ என எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். எங்களின் புதிய வீடியோக்கள் பற்றிய தகவல்கள் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.